அதாவது குணச்சித்திர நடிகர்கள் யாருமே பஞ்ச டயலாக்கு பேச மாட்டாங்க ஒவ்வொரு ரஜினி படத்துலேயும் முக்கியமான பங்கு ஐயா இருக்கும் ஒரே ஒரு ஷார்ட் ஒன்று வந்துட்டு போவாங்க பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெறணுமா அப்படிம்பார் அது மூலமாகவே தலைவர் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைத்தாரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் கான்செப்ட் என்னென்னா ஒரு டுபாக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் டைரக்டர் யார் அப்படின்னா நம்ம பூர்ண விஸ்வநாதன் சார் வந்து டேரக்டராக இருக்கார் ப்ரொடியூசராக பிரகாஷ்ராஜ் இருக்கார் ஹீரோவாக காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் அப்படி வரும்போது நான் சொல்லிவிட்டு வரேன் அஸ்டன் டைரெக்டராக லியோனி சார் இருக்காங்க திண்டுக்கல் லியோனி நேராக நிகழ்ச்சிக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு பிரகாஷ்ராஜ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ப்ரொடியூசர் போட்டு தனியாக இருக்கார் அதாவது எனக்கு ஒரு சூப்பர் ஹிட் படம் எடுக்க போகிறேன் சில்வர் சூப்ளே அதாவது படத்தோட ஹீரோ யாருனா காக்கா ராதாகிருஷ்ணன் இந்த யங் ஹீரோ யங் பிளட் விஜய்க்கு காம்படிஷன் யாருன்னு பார்த்து கரெக்டாக உள்ளே இறக்குறேன் பாரு சூப்பராக இருக்கேன் யார்யா யார் யாரு அசன் டேரக்டர் அன்னைக்கு உள்ளவா அலியோனே வா எங்க எங்க உன் டேரக்டர் காணோம் ஏ ஏரியா வருவோம் இல்ல ப்ரொடியூசர் நான் பணத்தை கொடுத்துட்டு ஓரம் உட்காரேன் தெரியுதா வாங்க எங்க பூர்ண விஷயம் ஐயா வாங்க ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கே தெரியுதா நான் ஒரு ப்ரொடியூசர் என்னையா பெரிய ப்ரொடியூசர் நானும் தான் ரெண்டு பிள்ளைக்கு ப்ரொடியூசர் நான் அமீதா தானே இருக்கேன் வேலையை பாரியா ஷூட்டிங் ஸ்பாட் எங்கடா ஆத்தா இப்போ இமிருக்கு வர சொல்லணுமா வாங்க ஐயா அங்கிட்டு வாங்க ஃப்ளைட்டில் அமெரிக்காலேருந்து ரெண்டு மணி நேரத்தில் வந்தீங்க இங்கே வர்றதுக்கு நாலு மணி நேரமா உட்காருங்க அதாவது எனக்கு என்ன என்ன டயலாக் இருந்தால் எடுக்க போகிறீங்க எனக்கு தெரியல ஒன்றும் இல்லையா ஆத்தான் நான் அஞ்சாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் இதைத்தான் எனக்கு நெலக்க போகிறாரு டைரக்டர் ஐயா ஹீரோ வாங்க காக்கா ராதாகிருஷ்ணன் டைலாகை சொல்லுங்கள் நான் தான் டைரக்டர் நான் சொல்லுங்கள் இலீஸ் பேச ஆகிட்டேன் ஏய் சொல்லி முடிக்கிற கூட தூங்கிட்டேயா அந்த அவன் தாண்டா தாலாட்டுப்பானா அதான்டா தூங்கிட்டேன் ஏய் தப்பு 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 தப்பா பேசாத தப்பா பேசாத எங்க அந்த ஃபைட் மாஸ்டர் சண்முக சுந்தரம் எங்க சண்முக சுந்தரவா அந்த டைலாகை நீ வச்சு ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியா அப்பா நான் அஞ்சாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் இந்த ஒரு டைலாக் தானே அந்த வள்ளி ஹீரோ எனக்கு வராதையா அத்தான்னு சொல்லும் போது ஒரு பஞ்ச் கொடுக்குறீங்க ஹீரோஸ் தான் அஞ்சாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டுன்னு ஒரு கிக் அடிக்கிறீங்க என்ன ஒரு கிக்காக பேசுகிறீங்க யார் யாவன் அவன் எங்கேயோ பத்தமாக இருக்க அவன் யார் அவன் யாருன்னு தெரியாத ஐயா சமையக்கட்டில் சமைக்கிறேன் அவன் அவன் சமையல் மாஸ்டரை கொண்டு ஸ்டண்ட்டு மாஸ்டரை போட்டால் எப்படி நான் பண்ணுவேன் அவன் உக்கு உக்குன்னு விரும்பிட்டு இருக்கான் அவன் டிவி பேசுகிறேன்ட்டியா அடுத்து யாரு நம்ம டான்ஸ் மாஸ்டர் வி எஸ் ராகவன் சீக்கிரம் நீங்களா வந்து காப்பாற்றுங்க இந்த மேட்டை நல்லா எடுத்துக் கொடுங்க வாங்கையா ஆத்தா நான் அஞ்சாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேங்கிறத டான்ஸ் வாயிலாக எப்படியா சொல்லுவேன் மிஸ்டர் பிள்ளைவாள் போதுவா நான் வந்து ஒரு எடுக்கும் எடுக்கும்போது ரொம்ப நல்லா பண்ணுவேன் இந்த தமிழ்நாட்டில் டான்ஸில் கமலஹாசனுக்கு அப்புறம் நான் தானு பேர் எடுத்துருக்கேன் ஆத்தா நான் அஞ்சாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் இந்த டைலாக் எப்படி சொல்லணும்னா ஆத்தான்னு சொல்லும்போது ஒரு கும்பாங்குத்தி ஸ்டெப்பு ஒன்று போடுறோம் அஞ்சாம் கிளாஸ்னு சொல்லும்போது அப்படி ஒரு அபிநயம் பிடிக்கணும் ஆத்தா நான் அஞ்சாம் கிளாஸ் பாஸ்ட் ஆகிட்டேன் அப்படியே ஃப்ரீஷ் ஆகி நிற்கணும் ஏய் ஃப்ரீஸ் என்ன என் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அது என் விஷயம்டா அப்படி பேச ஆட்டிருக்க டயலாக்கே வராதுடா ஐம்பது வருஷம் மத்த தான் பேசிட்டு இருக்கேன் வாங்க ப்ரொடியூசர் பார்த்தீங்களா என்ன நடந்துட்டு இருக்கணும் சூட்டங்க வேணாம் ஒன்றும் வேணாம் இப்போவே கிளம்பி போகணும் போல் இருக்கு லியோனே தயவு செய்து நீ அந்த படத்தை டைரக்ட் பண்ணியா டைரக்ட்லாம் பண்ண முடியாது கேமரா வேணாம் மஞ்சள் துணியை போட்டு மூடிட்டு கிளம்பியா மற்ற துணையை கேமராவில் போடாத என் தலையில் போட உங்களை வச்சு படம் எடுக்க வந்த பாரு வரேன் வரேன் தேங்க்யூ இந்த காலத்து படம் எடுக்கிற ஸ்டைலேயே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த காலத்துலேருந்து படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மாதிரி ஆர்டிஸ்ட் படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கும் தெரியும் வினய் சகர்த்தி சாருக்கும் தெரியும் ஸோ அந்த கஷ்டத்தை நீங்கள் ஏதோ கொண்டு வந்து காமிச்ச மாதிரி தெரிஞ்சது அதை வந்து என்ன பண்ணீங்க நீங்கள் எக்கானமிதாவது பொருளாதார ரீதியில் அந்த கஷ்டத்தை சொல்லாமல் ஒரு இன்டெரக்டாக ஒரு ஆர்டிஸ்ட் டைலாக் சொல்கிற விஷயமாக மாற்றி சொன்ன மாதிரி இருந்தது ஒரு நல்ல கற்பனை உங்களுடைய கருத்துக்களை ப்ரொடியூசர் டைரக்டர் வைத்தறிசெல்லாம் மறந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற நகைச்சுவை உணர்வை சொன்னார் மிக சிறப்பாக செஞ்சிங்க நன்றி